சிரித்தால் மட்டும் போதுமா? என் இனிய தமிழ் பெருமக்களே, எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போ நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஏமாந்து போகிறது தான். பல நேரங்களில் நாம் ஏமாந்துடுறோம். கடைக்கு போகிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம், ஒரு 10 ரூபா திருப்பி கொடுக்குறார், அதில் ஒரு 5 ரூபா நோட்டு செல்லாத நோட்டாக இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம மனசு என்ன சொல்லுது? ஏமாந்துட்டோமே ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிது. இதுக்கு என்னங்க பரிகாரம் செய்யலாம்? நான் அது மாதிரி ஒரு தடவை வாங்கினேன் ஒரு நோட்டு. அதில் என்ன 5-6 நோட்டு கொடுத்ததில் ஒரு நோட்டு செல்லாத நோட்டாக போயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்? அவர்கிட்டயே திரும்பி கொண்டு கொடுக்கலாம், அவர் வாங்க மாட்டார். இது நான் கொடுத்தது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார், இது ஏண்டா வேணும் மம்பு கிழிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த மனம் என்ன சொல்லும் தெரியுமா? ஏமாந்தா இன்னொருத்தனை ஏமாத்தினாதான் மனம் ஆறும். அந்த நோட்டை கொண்டு எவன்ட்டையாவது கொடுத்து அதை செல்லுபடி ஆக்கிட்டு வீட்டுக்கு போனால் தான் தூக்கம் வரும். 5 ரூபா தானே, இந்த 5 ரூபாயை கொண்டு போய் போட்டாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தா என்ன மோசமாக போயிடும், ஒன்றும் ஆகாது. ஆனால் அவன் என்ன செய்வான்? தேவையில்லாத ஒரு பொருளை போய் வாங்குவான், இதை கொடுத்துடணுங்கிறதுக்காகவே. அவன் என்ன செய்வான்? உருப்படா பொருளை கொடுத்து அவன் கையில் இருக்கிற மிச்ச பணம் கொடுக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற செல்லாத நோட்டில் ஒன்று ஒரு 2 ரூபாய் இவன்கிட்ட தலையில் கட்டி அவன் அனுப்புவான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏமாந்தவனுக்கு ஏமாற்ற வேண்டும் என்பது எப்போதும் நினைப்பார். ஆனால் ஏமாறுறது நாமவே எப்படி ஏமாறுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய பேராசை என்கிற குணம் வந்தால்தான் நாம் ஏமாறுவோம். அந்த பேராசை தான் நம்மளை ஏமாத்தோம். நம்ம ஊரில் தென்னாலிராமன் இருக்கிறாரே, அது மாதிரி முல்லான்னு பாரசீகத்தில் இருந்தார் ஒருத்தர். அவர் செய்கிற ஒரு ஒரு காரியத்திலையும் நல்ல அறிவு இருக்கும். ஒரு புத்திசாலித்தனமாக நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி செய்வார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறார், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய், ஐயா நம்ம வீட்டில் ஒரே ஒரு டம்ளர் தான் இருக்குது, யாராச்சும் வந்தால், இன்றைக்கி ஒரு நண்பர் வர்றார், அதனால் உங்கள் டம்ளர் ஒன்று கொஞ்சம் இரவல் கொடுங்க, நாளை கொண்டாந்து தந்துடுறேன், அவர் போன உடனே கொண்டாந்து கொடுத்துட்றேன். அதுக்கு என்ன முல்லா, டம்ளர் தானே இதோ தர்றேன் அப்படின்னு ஒரு டம்ளரை எடுத்து கொடுத்தார், போயிட்டார். மறுநாள் அந்த டம்ளரை கொண்டு வந்து கொடுக்கும்போது முல்லா என்ன பண்ணார், அந்த தமிழரோட சேர்ந்து ஒரு சின்ன தமிழரையும் கொடுத்தார். பெரிய தமிழரோட சேர்த்து ஒரு சின்ன தமிழரை கொடுத்தார். வீட்டுக்காரர் கேட்டார், நான் ஒரு தமிழர் தானே கொடுத்தேன், இது ஒன்று கொடுத்துருக்கீங்களே என்னார். முல்லா சொன்னார், நீங்கள் கொடுத்த தமிழர் ராத்திரி குட்டி போட்டது, உங்கள் தமிழர் போட்ட குட்டியை நம்ம வச்சுக்குவானு சொல்லி தான் உங்கள்கிட்டயே கொண்டாந்து கொடுத்துட்டேன். இது நம்ம வீட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது, அவர் வீட்டுக்கு போனால் குட்டி போட்டிருக்கு, ஏதோ போட்டிருக்கு, எப்படி போட்டுது என்ன அதெல்லாம் இல்லை, ஒன்று கிடைக்கிது, ரைட் வாங்கிக்க, நல்லது முல்லா கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுட்டார். பாத்திரம் குட்டி போடுமா, தமிழர் எங்கேயாவது குட்டி போடும் அதெல்லாம் நினைக்கல அவர். மறுநாள் முல்லா வந்தார், தண்ணி பிடிச்சி வைக்கிற குடம், நம்ம குடம் வந்து ஓட்டையாக போட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருக்கட்டும், உங்கள் குடத்தை கொஞ்சம் இரவல் கொடுங்கன்னு. இப்போ இந்த ஆள் நினச்சான், நேற்று தமிழர் கொடுத்தோம், இன்னொரு தமிழர் வந்துச்சு, இன்றைக்கி குடம் கொடுத்தோம்னா குடம் வரும்ல, குடம் குட்டி போட்டால் என்ன போடும், குட்டி தானே குடம் தானே குட்டி போடும், ஒரு குடம் வரும், நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும், எடுத்துகிட்டு போங்க முல்லா அப்படின்ட்டு தண்ணியை எல்லாம் கீழே ஊற்றி விட்டு கொண்டாந்து கொடுத்தேன் போனேன். மறுநாள் அதே மாதிரி கொண்டு வந்து ஒரு சின்ன குடம் கொடுத்தார். என்ன முல்லா, உங்கள் குடம் குட்டி போட்டது, அதையே நம்ம வச்சுக்குவானேன்னு உங்கள்கிட்ட. அப்படியே ஒரு நாள் ஒரு அண்டாவை வாங்கிட்டு போனான், சின்ன அண்டா ஒன்று கொண்டு வந்து கொடுத்தான். இவனுக்கு ரொம்ப குஷி, இன்னமே இவர் கேட்டாலும் கேட்காட்டியும் இவருக்கு இரவு கொடுத்துட்றான், கொடுத்தா ஒன்று வருதே குட்டி போடுது அவர் வீட்டுக்கு போனான் அப்படின்னு. ஒரு நாள் என்ன பண்ணார், வந்து முல்லா அந்த அடுத்த வீட்டுக்காரன்ட்டு, ஐயா என் பொண்டாட்டி ஊருக்கு போகிறா, வேறு ஒன்றும் தப்பாக கேட்கல, அவர் போகிறது போது கல்யாணம் வீட்டுக்கு